அப்படி இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய லவ்வை ஒரு ஏவியாக காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ யார் இந்த செட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஏவியில இருந்து ஆரம்பிப்போம். ஒரு லவ் வாங்கி ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் ஷோ உங்களுக்காக. அப்படின்னு கேட்டா கண்ணை மூடினு போடுவாங்க. இவர் பேருக்கு ஓட்டா சிவகங்கையில இன்ஜினியரிங் முடிச்சு சிங்கார சென்னைக்கு கடைசி பஸ் புடிச்சு ஐடில வேலை கிடைச்சு ஃபேமஸ் ஆனாருங்க. எல்லார் மாதிரியும் நடிச்சு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது பொதுவா இந்த மாதிரி ஏவிக்கெல்லாம் நான் வாய்ஸ் கொடுக்கறதே இல்லை. ஆனா திஸ் ஃபெலோ இருக்கா பாரு கொய்யால இவனுக்கு நான் தானே பேசணும். கேபிஒய் சீசன் ஃபைவ்ல கப் அடிக்கும் போது தம்பி ரொம்ப எங்கு குக்கு வித்து கோபாலி சாம்பியன்ஸ் காமெடி ஷோ எல்லாத்துலயும் இவனுக்கு இருக்கு சார் பெரிய பங்கு. கவுண்டர்ஸ் போட்டு பல பேருக்கு ஊதியிருக்கா சங்கு. இந்த கலாய் மெமிக்ரின்னு வந்துட்டாலே கொய்யால இவன் தான்டா கிங்கு. காமெடியில கலக்க தம்பி கெட்டப்பு நிறைய போடுவான். ஈவெண்ட்டுன்னு வந்துட்டாலே கொய்யால எவ்வளவு தூரம்னாலும் இவன் ஓடுவான். மக்களை மகிழ்விக்க சான்ஸ் எங்க எங்கன்னு தேடுவான். சோகத்தை மட்டும் அவனுக்குள்ளே வச்சு மூடுவான். டேய் கொய்யால ஐ லவ் யூ சோ மச் டா. இவங்களோட அன்பான குணமும் பாசமான பேச்சும் எல்லாரையும் கவர்ந்துடும். குழந்தைத்தனமான இவங்க பேச்சுல கோபம் எல்லாம் பறந்துடும். சீரியல்ல இருந்து சினிமா வரைக்கும் தனக்கான தனி இடத்தை அமைக்கணும், அதுக்கு குக் வித் கோமாளில சமைக்கணும்னு கரண்டியோட கிளம்பி. மெட்டி ஒளியில ஆக்டிங் கரியர் தொடங்கி மாயாண்டி குடும்பத்தார்ல சினிமால இறங்கி கடைக்குட்டி சிங்கம்ல இவங்க நடிப்பை பார்த்து எல்லாரும் போனாங்க கிறங்கி. காமெடியில கலக்குவேன் கவுண்டர்ஸா இறக்குவேன்னு டாக்டர்ல இவங்க பிரீத்தியா பண்ண ரோலுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். டேட் கேட்டு இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் லைன்ல நிக்கிறாங்க வித் அட்வான்ஸ். வெகுளியான இவங்க பேச்சை கேட்டா வெறுப்புல இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாகும். வெள்ளந்தியான இவங்க மனசை யாருக்குங்க பிடிக்காம போகும். அதெல்லாம் ஒண்ணும் வேணானே, நானே போய் உட்காந்துக்கிடுவேன். ஸ்ட்ரிக்டா பேசுறவங்க சொர்ணாக்கா, சிரிச்சுக்கிட்டே பேசுறவங்க தான் நம்ம தீபாக்கா. இப்படி டெலிவிஷன்ல இருந்து தியேட்டர் வரைக்கும் நம்மளை என்டர்டெயின் பண்ண தவறாத இந்த இரண்டு திறமையாளர்களையும் ஆர்ஜே விக்னேஷ் ஷோவில் வரவேற்பதில் பெருமை கொள்கிறது சித்திரம் டிவி மற்றும் பிஎஸ் வேல்யூ ஓடிடி. சூப்பர். இந்த ஏவியில ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இந்த ஏவி உங்களோட பயணம். ஆனா இந்த பயணத்துல அங்கிருந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்து உட்காரதுக்கு போட்டிருக்க எஃபர்ட், அதனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 கஷ்டமானது. ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு ரெண்டு பேருக்குமே. எப்படி இந்த இடம் வரலையும் வந்தாச்சு, இன்னும் இதுல இருந்து நிறைய பயணிக்க போறோம். ஆனா இந்த இடம் வரலையும் வந்திருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து உட்காரணும்னு தான் வந்து இவ்வளவு வருஷம் என்னுடைய, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிப்போம்னு சொல்லணும். நான் நேசித்ததே இதுதான், மக்களுடைய கைத்தட்டு வேணும், எல்லாரும் தீபாக்கா அப்படின்ற அங்கீகாரம். நான் அக்கான்னு அடையாளத்தை கேட்கல, ஆனால் தீபான்ற ஒரு அடையாளம் கிடைக்கணும்னு ரொம்ப போராடினேன். அதையும் தாண்டி எல்லாரும் வீட்டு பிள்ளையா அக்கான்னு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்து இப்போ வந்து என்னை யாருமே தீபான்னு கூப்பிடுறதில்ல. என்னோடய பெரியவங்க கூட எங்கே போனாலும் அக்கா தீபாக்கா, என் வீட்டுக்காரர் மாமாங்கிறாங்க. இந்த உறவு வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த அடையாளம் கிடைக்கிறதுக்கு எனக்கு முக்கிய காரணம் வந்து மக்களுடைய அன்பு தான். ஏன்னா வந்து ஆமாம், அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து திறமைக்கு வந்து யாருக்கிட்டையுமே பஞ்சம் இல்லை. எல்லாருமே வந்து ஏன்னா இந்த ஃபோன் வந்ததுனால இப்போ எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நான் ஒரு ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கப்புறம் மக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் வந்து இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நான் உட்கார்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அவங்க அன்னைக்கு அந்த இதை பார்த்து நமக்கு என்ன அப்படின்னு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அப்படியே அதோட காணாமல் போயிருந்திருப்பேன். அதனால நான் எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த யாரையுமே மறக்கக்கூடாது, நம்மளை தூக்கி கொடுத்த யாரையுமே மறக்கக்கூடாது. அதில் தூக்கி விட்டதில் முக்கிய காரணம் ஏன்னா இத்தனைக்கு இன்னைக்கு சொல்கிறீங்க இயக்குநர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா அது மக்கள்லாம் தீபாக்கான அவங்க வாயால் சொன்னதான். அந்த நன்றியை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், என் மனசுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயா கண்ணில் அன்பை சொல்வாங்க யாரும் இல்லை இவள் போலே துன்பம் இல்லை. ஓகே குரேஷ் இல்லையே, பெருமையா இருக்கு அக்காவ வீட்டுக்காரர் கூட இப்போ தீபாக்கறதானக்கா கூப்பிடுறாரு. அடையாளம் சரி. என்னை பற்றி சொல்லணும்னா வந்து
பொதுவாக வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து வரணும்னு நினச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய அந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போகும்போது நினச்சிருக்கேன் சரி நம்ம ஒரு மீடியா பர்சன் ஆகலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து படிப்பில் கொஞ்சம் ஆர்வமாகி அப்படியே போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் படிப்புல பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ். வாவ், வெரி குட் இன்ஜினியர். எஸ் இன்ஜினியர் அப்படி தான் பேசுவாரு. ஆமா, சோ அப்படியே போயிட்டு படிச்சு போய் இருக்கப்பா போயிட்டு அதுக்கு அப்புறம் அந்த வர்க் பண்ணேன். வர்க் பண்ணப்போ வந்து என்னதான் நம்ம என்ன சொல்றது, ஒரு ஜாப் எடுத்தா கூட எனக்கு வந்து அந்த அந்த இது போகல, அந்த பேஷன் அந்த மீடியால இருக்கிறது. ஸோ அதனால நம்ம வேலை செய்யற இடத்துல கூட நான் வந்து அந்த டீம் லீடர் மாதிரி இமிடேட் பண்றது, அந்த மேனேஜர் மாதிரி அப்படியே கலாய்க்கிறது அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன கொலீக்ஸ் தான் சொன்னாங்க, யூஆர் ஃபார் சம்திங் எல்ஸ், நீ வந்து மீடியாவுக்கு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் பேரில் வந்து தான் கலக்கப்போது யார் அட்டன் பண்ணேன். யார் செஞ்ச நல்ல வழியோ அந்த சீசன்லேயே டைட்டில் ஜெயிக்கிறோம் கடவுள் வந்து என்னை ஆசீர்வதிச்சார் நினைக்கிறேன். ஏன்னா செம்ம சீசன், அதில் எல்லாருமே ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. அண்ட் ஸோ அதில் வந்து ஃபைனலில் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படியே கெரியரே டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து ஒரு குக்வித் கோமாளி வந்து அது ஒரு எனக்கு ஒரு பெரிய என்னோட ஒரு ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் மக்களுக்கு காட்டுறதுக்கு வந்து ஒரு இது. ஏன்னா இந்த கலகப்பூரில் ஜெயிச்சாலுமே குக்வித் கோமாளி மூலமாக தான் என்னோட ஃபுல் டேலண்ட்டு பொட்டென்ஷியல் எல்லாமே தெரிஞ்சது வெளியில். அதுக்கு குக்வித் கோமாளி டீமுக்கு நன்றி. அண்டு மக்களும் நிறைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய பேர் வந்து என்னை பாராட்டுவாங்க. குறிப்பாக அண்ணா சொன்ன மாதிரி தான் ஒரு கேரக்டர் எடுத்தேன்னா, ஏன்னா அந்த சீசனில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஜாம்பவான்ஸ் புகழ் ஒன்றுமே இல்லை, இப்படி கைத்துக்கினாலும் அங்கே போய் விழுந்து ஒரு ஸ்கோர் பாராட்ட கடனாலே ரட்ட தொட்ட வட ரட்ட பட்டன்னு பண்ணுவான். ஸோ நம்ம தனியாக என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி என்டர்டெயின் பண்ண முடியும்? ஏன்னா மூஞ்சியும் கோமாளி மெட்டீரியல் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு சீசனை போய் கேட்டப்ப மேம் இந்த ரோஃபா மேம் சொன்னாங்க, கோமாளினா அது ஒரு பை லுக்கே ஒரு ஃபன்னியாக இருக்கணும். இப்போ தீபாக்காலாம் எக்ஸாம்பிளாக காட்டினா இவங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்கள பார்த்தாலே சிரிப்பு வரணும், ஒரு ஹேர் ஸ்டைல்லேருந்து ஒரு லுக். அந்த மாதிரி நீ வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்க, நீ அது கஷ்டம் அப்படின்னாங்க. பட் டேலண்ட் இருந்தால் நம்ம யார் வேணாலுமே நம்ம அதை எப்படி வெளிக்காட்டுறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதை வச்சு ஒரு கெஞ்சி மேம் சீசன் த்ரீல கொடுங்கன்னு ஒரு ஃபோன் கால் கிடச்சிது. அதை வச்சு தான் ஆரம்பிச்சது என்னோட அந்த ஃபோன் கால் புகழ் கூட இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீசன் த்ரீல வாய்ப்பு கொடுத்தாங்க, அது கூட அண்ணெல்லாம் வந்திருந்தாரு. ஆமாம், வந்து இருந்துட்டு போயிட்டாரு உடனே. பத்தி எதுக்கு நம்ம குறைசி பத்தி வந்ததும் தெரியல போனதும் இல்லை. அதில் தான் நான் சுட்டியாக இருந்தேன் பார்த்தேன். ஏன்னா ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஷோவில் ரீச் ஆன ஷோலே ஒரு கெஸ்ட்டாக அவர் போகிறாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா ரொம்ப அண்ணா கூட ஒரு நாலு எபிசோட்னாலும் ஜாலியாக இருந்தோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ ஓவராலாக இப்போ இந்த இடத்த அச்சீவ் பண்ணது நிறையா மக்களோட மனசில் வந்து ஒரு ஒரே ஓ இவன் ஒரு நல்ல டேலண்டான ஒரு பையன்பா அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சது ரொம்ப சந்தோஷம். எது தெரியுமா குரேஷியோட உண்மையான வெற்றி தங்கம்? யார் வந்து டைட்டில் வின் பண்ணும்போது இது டிசர்விங் இல்லை இல்லை இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணாங்க இல்லை, அவங்க எல்லாம் இப்போ அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, இவருக்கு இன்னும் டிசர்விங், ஹி டிசர்வ்ஸ் மோர், இன்னும் கொஞ்சம் அவரை பாராட்டணும், ஹி இஸ் அண்டர் ரேட்டட் அண்டர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்னு சொல்கிறாங்க இல்லை. ஸோ அந்த ஓவர் ரேட்டட்லேருந்து அண்டர் ரேட்டட்னு அவனை பேச வைக்கிற அளவு உங்களோட திறமை வளர்ந்துருக்குன்றது தான் உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய தூரம் ரெண்டு பேருமே பயணிக்கணும். ஜாலியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறவா, தம்பிக்கு வந்து கதாநாயகனா நடிக்கிறதுக்கு முழு திறமையும் இருக்கு. ஏன்னா வந்து சூப்பரா ஆடுவான், ஒரு ஒரு நடிகர்கள் மாதிரி நடிச்சு காட்டுவான். அதுக்கப்புறம் இப்ப ஒரு நடிகையா நம்ம எப்படி ஒரு எமோஷன் காதல் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறோமோ அதை தம்பியும் அழகா அவன் குரேசியா நடிக்கக்கூடிய திறமையும் உனக்கு நிறைய உண்டு. என்ன பண்ணலாம், ஹீரோ ஆக்கிடலாமா? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை. அக்கா ஒரு கதையை வச்சிருக்காங்க, ஒரு சீரியல் நாள் என்னைய வந்து ஒரே ஒரு சீனியர் காலிக அப்படின்னு அதை தியரைட்டர் சொல் தம்பி சொல்லாப்புல எனக்கு சந்தோஷமாயிட்டு. அதுக்கு முன்னாடி நான் சொல்வேன், நான் கதை எழுதுவேன்னு சொல்லி நானும் சந்தோஷத்தில் எழுதி கொடுத்து அன்னைக்கு அதை எடுத்துட்டு போட்டவும் செஞ்சுட்டாங்க. சரி நீங்கள் எழுதி கொண்டு வாங்க, எப்படி இருக்குது பார்ப்போம், ஒரு 10 எபிசோடு எழுதுங்களேன்னு சொல்லி நான் வீட்டில் ஒரே நாளில் இவ்வளோ புத்தகம் எழுதிட்டு யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் நான் எங்கே கொண்டு வந்து கொடுக்கட்டும் அப்படின்னாலும் ரோட்டில் கொண்டு வந்து தாங்கலாம் ஏன் அப்படின்னா அந்த சீரியலே முடிச்சுட்டாங்கம்மா. உங்கள்கிட்ட ஒரு நாள் எழுதுன்னு சொன்னேன், இனிமேல் நீ நோட்டு பேலாவையும் தூக்கிட்டு எங்கேயாவது போய் நான் எழுதுறேன்னு சொல்லாத, நல்லா வேலை அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க.
ஓகேக்கா. ஆனால் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம். ஒன்று கதையாசிரியராக தீபாக்கா, கதாநாயகனாக குரேஷி. இது ரெண்டும் நடக்கும். அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அன்றே கணித்தோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்தே கட்ட எடுத்து நம்ம போடுவோம். சூப்பர். அதாவது குரேஷி ஹீரோவா அது தீபாக்காவோட கதையிலே நடிக்கிறாங்க. சீனு ராமசாமி சார் மாதிரி பெரிய ஆளா வாங்க ஒரு கதை எழுதி ஆண்டி பட்டி அரசு பட்டி எழுதுங்க. நீ வேணா என் கதையில நடிக்கிறியா? நம்ம ஆர்ஜேவிக்னேஷ்ஷோல அடுத்த செக்மெண்ட் என்ன? ஏன் பயப்படுறீங்க? நல்லா தானே இருக்கும் கதை. நீ நடிய. நான் நடிச்சிட்டேன் ஒரு வாட்டி. இதன் முழு வீடியோவை BS Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள்.